ரெட்மி டிவிஎஸ் கோயம்புத்தூருங்க. இங்கே என்ன செட் பண்ணிக்கிறோம் போல சைட்டுங்க, இங்கே டிவி வித் பூஜா பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கிச்சன் டு ஹால் வந்து பாலிஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் கிச்சனில் வந்து மூணு ட்ராலி, அப்புறம் ரெண்டு பெட்ரூமில் வார்ட்ரோப்ஸ், அப்புறம் டிவி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலாம் தெரியாது. இங்கே டிவி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிளாஸி இல்லை, மேட்டும் இல்லைங்க, இது டெக்ஸ்சர் ஃபினிஷிங். நீங்கள் வீடியோ பார்க்குற நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, இது கிளாஸியாக மேட்டாக கேட்குறீங்க, டெக்ஸ்சர் ஃபினிஷிங். இது இன்னொன்று ஹை குவாலிட்டி ஃபினிஷிங், ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணிட்டுருக்கோம், ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். இதுக்குன்னா என்ன வாரண்ட்டின்னா 10 இயர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் வாரண்ட்டி. என்ன வாரண்ட்டினா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, கலர் ஃபேட் ஆகுதோ பெயிண்ட் ஆகுதோ பிரேக் ஆகுதோ உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துட்டுருக்கோம். எல்லாருமே வேணால் விலை கம்மிச்சா லோ குவாலிட்டி பண்ணுறீங்க, அது லோ குவாலிட்டி பண்ணிடாதீங்க. லோ குவாலிட்டி பண்ணிங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் அது சரி பண்ண முடியாது, ரிப்பேர் பண்ணவே முடியாது. நல்ல குவாலிட்டி போட்டால் கம்ப்ளைண்ட்ஸே வராதுங்க, மோஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸே வராது, வந்தாலும் நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிவி வெளியில் எல்இடி ஃபிட்டிங்ஸாக போட்டிருக்கோம் பாருங்கள். லோ குவாலிட்டி போட்டால் இந்த ஹெயிட்டுக்கே பெண்ட் ஆகும், விலை கம்மியாக போட்டால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருங்க. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணதான் கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்பவும் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் வரும்போது லோ குவாலிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோட மைண்ட் சொல்கிறேன், லோ குவாலிட்டி பண்ணிடுறாங்க. எந்த பொருள் வாங்கினா லோ குவாலிட்டி, விலை கம்மியான பொருள் வாங்கினா லைஃப் வருமானம் வராதுங்க, அது உங்களுக்கே தெரியும். நிறைய ஃபீட்பேக் நீங்கள் நிறைய பொருள் வாங்கியிருப்பீங்க, அதில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், எதில் ஏதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியாச்சு பண்ணுங்கள். நான் அவசரத்துக்கு பண்ணோம்னா அது லைஃப் வருமானம் வராதுங்க. இங்கே ஏர் ஹோஸ் கொடுத்துருக்கோம், கேஸ் ஜாயிண்ட் டோரு, நீங்கள் கஸ்டமர் மூணு ட்ராலி வச்சுருக்காங்க. பிளேட் எடுத்தா ரெண்டு தான் ப்ரொவைட் பண்ண முடியும், ஆனால் பிளேட்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கனால ரெண்டு தான் ப்ரொவைட் பண்ண முடியும். இதில் எகைன் பிளேட் இல்லைன்னா நம்ம மூணு ட்ராலி போடலாம், பிளைன் பேஸ்கெட் ரெண்டு போடலாம், எல்லாமே கஸ்டமைஸ் தான். நமக்கு என்ன யூசேஜ் இருக்கோ நம்ம அதை திறந்து மாற்றிக்கலாம். நம்ம இந்த வால்வு, இந்த வால்வு இருக்குன்னா இப்போதைக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. எல்லாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸு வில்லாஸ் எல்லாம் பார்க்கும்போது கிச்சன் ஸ்லாப் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கட்டிடுறாங்க. கிச்சன் சின்னதாகவும் ஹால் பெருசாகவும் பெட்ரூம் பெருசாகவும் கட்டிடுறாங்க. பட் ஏன்னா சமைச்சு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வால்வு யூஸ் ஆகும். பட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே ஸ்டோவ் பண்ணிட்டாங்க, மலேசியாவை எல்லாமே ஸ்டோவ் பண்ணிக்கலாம். இப்போது வர அப்பார்ட்மெண்ட்ஸு லாஃப்ட் எதுவும் இல்லை, ஒரு ஸ்டோரேஜ் இல்லை, ஒரு செல்ஃப் இல்லைங்க. நம்ம பண்ணிக்கலாம், நம்ம ஸ்பேஸ் தகுந்த மாதிரியும் நமக்கு அங்கே என்ன நீடு இருக்குதோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க, நமக்கு எல்லாமே ஐடியாஸ் கொடுப்பாங்க. இந்த நமக்கு எந்த மாதிரி குக் பண்ணுவீங்க, எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவீங்க, எந்த மாதிரி தோசை வைப்பீங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஐடியாஸ் கொடுப்பாங்க, சஜஷன் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு எதுவுமே நம்ம பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேய் வருது, நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க. இங்கே ஸ்பேசஸ் இருக்குன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். நான் சம் நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், நம்ம டெப்த் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்பேஸ் கிடைக்குமா, நம்ம லைட் யூஸ் பண்ணலாம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்கலாம். பட்ஜெட் பிரச்சனை இல்லைன்னா நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் ரூம் பார்க்கலாம். இங்கே த்ரீ டோர் வார்ட்ரோப், ஒரு ட்ரெஸ்ஸிங், இது ஸ்டடி டேபிள் மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கடப்பாக வச்சுருக்காங்க. இது போட்டால் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இங்கே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இவரை இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, இது நாலா நாளாக ஒளிஞ்சு வரும். நம்ம ட்ரெஸ்ஸஸ் வைக்கும்போது ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்கிறீங்க, ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டிக்கிங்க, இந்த ப்ராப்ளம் வரும். இன்னொன்று இதெல்லாம் ஓல்டு கான்செப்ட். இப்போ நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி வீடு கட்டும் போது அப்பா கல் வைப்பாங்க, அதுதான் ஆப்ஷன் இல்லைங்களா. அங்கே செங்கல் கட்ட முடியாது, அப்போ அந்த கடப்பால் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம டோர் போடுறோம். இப்போ இனி ஃபர்தராக ஒரு 10 இயர்ஸ் ஆகும்போது ரொம்ப இது ஓல்டு கான்செப்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம தரத்தில் கஸ்டமைஸ் பண்ண முடியாது,
கல் வச்சா நம்ம தரல கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இதெல்லாமே ஓல்டு கான்செப்ட். ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மாற்ற முடியுமான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேசன் கூப்பிட்டு வரணும், ரிமூவ் பண்ணணும், சிவில் ஒர்க் பண்ணணும், இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், ரெண்டு ஒர்க் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கேன். இதில் அந்தளவுக்கு ப்ராஃபிட்டானா இல்லை, நம்ம சீட்டாகவே போடலாம். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுமோனா இல்லைங்க, கம்மி தான் ஆகும். இதுக்குள்ளே என்ன எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோம் அதே தான் பிவிசி சீட்டும் நம்ம போடலாம். ஏன்னா வேறு எதுவும் ஒரு ட்ராவை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரா வைக்கணும், இங்கே லாக்கர் வைக்கணுன்னாலும் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா கரெக்டாக இல்லை, இல்லை ஸ்க்ரூ பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் வருங்க, நம்ம அர்ஜென்ட் பட்ட கரெக்டாக வச்சிடறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வரும், எதுவுமே ஆல்டர் பண்ண முடியாது. இதுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ்லாம் ஆகாதுங்க. தாராளமாக பிவிசி பண்ணிக்கலாம். தாராளமாக துணி வெயிட் தாராளமாக தாங்கும். நம்மளே உட்காடுறோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ துணி தானே தாராளமாக தாங்கும். மெயின் பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட் இருக்கீங்களா, லாஃப்ட்டை நீங்கள் போட்டுருங்க. இன்ஜினியர்ஸ் அவங்க சொல்லுவாங்க லாஃப்ட் வேண்டாங்க, இப்போ மாடலாக பெட்ரூமுக்கு பெருசாக காமியாக சொல்லுவாங்க. பட் லாஃப்ட் வந்து மஸ்ட்டுங்க. இந்த லிட்டல் போன வந்து ரொம்ப மஸ்ட். இது காங்கிரீட் போடாது. இந்த இதில் பண்ணாமல் லைவில் பண்ணாமல் பிவிசி பண்ணாமல் லிட்டல் காங்கிரீட் போடுறது ஸ்ட்ரென்த்து. இது கம்பல்சரி போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கோம். இங்கே பிவிசி தான் போட்டிருக்கோம். இது ஓல்டு ஹவுஸ் தாங்க, ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கரெக்டாக அதை போட்டிருக்காங்க. இதில் என்ன அதில் என்ன வெயிட் தாங்குமோ தாராளமாக இது தாங்குங்க, தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் ட்ராவாக வச்சுருக்கோம். இந்த ட்ராவாக அதை போட முடியுமா, போட முடியாது. இந்த ட்ரா நம்ம இது கஸ்டமைஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசியில் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே ட்ராவில் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம ஸ்லாப் போட்டேன்னா அங்கே ட்ரா போடணும். பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா ஸ்க்ரூ பண்ண முடியாது இல்லைங்களா. நம்ம பேஸ்ட் தான், எல்லா டைப்பு பேஸ்ட் தான், அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் அது லைஃப் வராதுங்க. ஷேக் ஆகும். நீங்கள் நல்லா ஓப்பன் ஓப்பனாக கையோட ரிமூவ் வந்துடும். ஸோ அதுக்கு கல் போடுறோட நம்ம இதே போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்பென்ஸ் ஆகும். நாலே நாலு கல் தான் போகிறீங்க, அது என்ன காஸ்ட்டாக போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கோ ஃபார் பிவிசி போயிட்டு தான். இந்த இடத்துலயே நம்ம கல் போட்டோம்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் நம்ம பண்ண முடியாது. நம்ம இங்கே கல் போடல, ஃபுல்லாக பிவிசி பண்ணியிருக்கோம். மேலே ஹேங்கர் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே ஃபைல்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எம்டி ஸ்பேஸாக இருந்துச்சு. நம்ம என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நான் பழைய இது மாதிரி கடப்பக்கல்லோ ஒரு கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமா, முடியாது. நம்ம டோர் தான் போட முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கல் போடுற ஒரு விலை கம்மியாயிடும், டோல் காஸ்ட் கம்மியாகும். இன்டீரியர் பண்ணால் விலை கம்மியாகும்னு நினச்சிட்டு கல் போடுறாரு. நம்ம பிவிசிலே போடலாம், அந்தளவுக்கு காஸ்ட் ஆகாது. நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இங்கே கரப்பாக வச்சுருக்காங்க. கரப்பாக வச்சோம்னா ஹேண்டு போடலாம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா. இல்லை இந்த மாதிரி டோர் தான் போட முடியும், வேறு எதுவுமே ஆப்ஷன் பண்ண முடியாது. ட்ராவில் இருக்க முடியாது. அங்கே சொன்னது தான். அது இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். மிரர் உள்ள செல்ஃப் வச்சுருக்கு. அதுக்கே ஒரு ட்ராஸ், அதுக்கே ஒரு சின்ன டோர், ஹேண்ட் பேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அந்த கார்னர் ஸ்பேஸ் உங்களுக்கு போகுது. இது நம்ம இதுவரையும் நம்ம பண்ணோம்னா, நம்ம இதுவரையும் பண்ணோம்னா கத்து காட் நம்ம உள்ளே மட்டும் போய் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் உள்ள தண்ணி வச்சுருக்கோம். இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா கிராஸ். எதுக்கு இந்த ஓப்பன் கிளாஸ் வச்சுருக்குன்னா, நம்ம உள்ளே ஒரு டேப்லெட், ஒரு வாட்டர் பாட்டில்ஸ், நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம ஸோ அதுக்கு அதுக்கிட்ட வச்சுருக்கோம். ஒரு சார்ஜ் போட பவர் பேங்க் போட்டிருக்கோம். இந்த பிவிசி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டீட்டர் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்ல. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது. அலுமினியம், ஸ்டீல், பிவிசி, அலுமினியம், ஸ்டீல், ப்ளைவுட், அதோட ஃபஸ்ட் குவாலிட்டி கூட பிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டி விலை கம்மி தான். ஸோ அதனால் எல்லாத்தோட விலை கம்மி பிவிசி. அதுலேயும் லோ குவாலிட்டி இப்போ பண்ணிடுறாங்க. விலை கம்மி சொல்லி அதுலேயும் லோ குவாலிட்டி பண்ணுறாங்க இல்லைங்களா. லோ குவாலிட்டி பண்ணும்போது கம்ப்ளைண்ட் நிறையா வருதுங்க. நிறைய கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. பிஃபோர் எங்கள் என்கொயரி கேட்குறாங்க. நாங்கள் கொடுத்துறோம், கொட்டேஷன் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பட்ஜெட்னால
லோ குவாலிட்டி பண்ணிடுறாங்க. ஒன் இயர் டூ இயர் கழிச்சு அவங்க ரிப்பீட் எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருச்சுங்க, அவன் பண்ணவங்க கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் வந்து பண்ணி கொடுங்க விடுறாங்க. பட் அது பண்ண முடியுமானா அதை பண்ணி கொடுப்போம், பட் என்னன்னா அது கம்ப்ளைண்ட் வராது, அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் லோ குவாலிட்டி பண்ணால் எதுவுமே பண்ண முடியாது. பிளாஸ்டிக்க நம்ம சூடு பொடியோ மெல்ட் பண்ணியோ நிமித்த முடியாது இல்லைங்களா, ஒன் டைம் பெண்டாச்சுன்னா அது பண்ண முடியாது. இது லோ குவாலிட்டி, ஹை குவாலிட்டி வர்றது பெண்டே ஆகாது, அதுதான் நம்ம வாரண்டியை கொடுக்குறது. ஸோ விலை கம்மி உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா நாளைக்கு ஃபர்தராக ஃபியூச்சரில் டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா ரெடி பண்ண முடியுமா, கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். நம்ம அர்ஜென்ட் பட்டோ பட்ஜெட் இந்த ஒரு 30,000 வச்சுட்டு வீடு ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விலை கம்மியாக தான் பண்ணுவோம். அது லைஃப் போகிறோம் உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த சுச்சுவேஷனில் நம்ம எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணிடுறோம். ஸோ நம்ம அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணுங்கள். பிவிஸில் உட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலருங்க, அது போக பிளைன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆறு கலர் இருந்தது. அந்த ஆறு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட், எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ, ரெட் இருந்தது. இப்போது அடிஷ்னல் ஒரு ஃபோர் கலர்ஸ் வந்திருக்கு. என்ன கலர்னா க்ரீன், மெரூன், கிரே, பிங்க்குங்க. இந்த நாலு கலர் அவைலபிள் இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம். அது வெளியூர்லேருந்து கால் வருதுங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், சென்னை பண்ணிகிட்ருக்கோம். அது போக வெளியூர்லேருந்து கால் பண்ணுற கஸ்டமருக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். அங்கே ஸ்டே பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருப்போம். அது போக பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் கைட் பண்ணுறோம். என்ன மெட்டீரியல்ஸ், என்ன சஜஷன் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கு பிவிஸ் பற்றி எதாவது டவுட்டாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லாமே சஜஷன் பண்ணுறோம். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.